அதுக்கடுத்து என்ன, மார்க்கர், இன்னொரு விஷயம், மார்க் அறிஞர், மார்க் அறிஞர்கள் அதிகமா இருக்கிறதுனால அது கரெக்டா இருக்கும். மார்க் அறிஞரா இல்லாதவங்க சொன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு வச்சிருக்கிறான். நீ 7 வருஷம் படிச்சியா, நீ சொல்லி பாருங்களா, போய் தர்காவுக்கு போகாத நீ சொன்னீங்கன்னா, நீ 7 வருஷம் படிச்சியா, உனக்கு ராமர் தெரியுமா, குரானை வச்சு அர்த்தம் செய்வியா, இப்படின்னு உன்கிட்ட கேட்பாங்க. அப்ப என்ன வழங்கி இருக்கா, சத்தியத்தை சொல்றதா இருந்தா அதுக்கு என்ன வேணும், 7 வருஷம் படிச்சிருக்கணும், சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும், பேப்பர் வச்சிருக்கணும், அவர் சொன்னா தான் மார்க் அப்படின்னு நினைக்கிறமா இல்லையா? அப்படி வந்து உலகத்தில் ஏதாவது இருக்குதா? மார்க்கம் அறிஞ்சவர் சொன்னவர் தான் மார்க்கத்தை சொல்லணும் இருக்குதா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுவும் கடைசி ஏஜில் சொன்ன விஷயம் தான், என்னிடமிருந்து ஒரு வசனம் கிடைச்சாலும் சொல்லிவிடுங்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, எடுத்து சொல்வது ரொம்ப தெரிய தேவையில்லை, அந்த ஒரு விஷயம் சொன்னா போதும். ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் என்றால் அதை நீங்கள் சொல்லலாம். 100 விஷயம் தெரிஞ்சவங்க 100 சொல்லலாம், 10 தெரிஞ்சவங்க 10 சொல்லலாம். ஒரு வசனம் கிடைத்தாலும் சொல்லிவிடுங்க சொன்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு சொல்லணும், வெயிட் பண்ணிட்டு இருக்காத, இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காத, உனக்கு ஒண்ணுதான் தெரியுமா, அந்த ஒண்ணு போய் சொல்லிட்டேரு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு அதுதான். அதே மாதிரி ஒட்டுமொத்தமா மூமின்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது, ஒரு மூமினாத்து பாலுகும் அவுளியாவு பாலின், மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் என்ன அர்த்தத்தில் இருக்கணும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நீங்க ஏன் தப்ப சொல்லணும், நான் உங்க தப்ப சொல்லணும், ஒத்தொத்து சொல்லிக் கொள்ள வேண்டும், எல்லாரும் சொல்ல வேண்டும். ஆளும் சொல்லணும்னு சொல்லவே இல்லை, எல்லாரும் தான் சொல்லணும். யார் யாருக்கு எவ்வளவு தெரிகிறதோ அவ்வளவு சொல்லணும். அப்ப நம்ம சத்தியத்தை சொல்லும்போது என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, அவர் 7 வருஷம் படிச்சுக்க, 1 வருஷம் தான் படிச்சிருக்காங்க, அவங்க அரபில வந்து ரொம்ப அத்துமைய புலமை உள்ளவங்களா இருக்கிறாங்க, இங்க உள்ள ஆளுகள் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சத்தியத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யறாங்க, தயங்குகிறார்கள். அப்ப இதுவும் மார்க்கத்தில் உள்ள அளவுகள் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லணும்னா உத்தரம் சொல்லல, எல்லாம் தெரிஞ்சு யார் இருக்கா, உலகத்துல பெரிய ஆளுமை கொண்டு வாங்க, அவனுக்கு எல்லாம் தெரியும் அர்த்தமா? உலகத்திலேயே ஒரு ஜீனியஸ் ஆளி கொண்டு ஒருத்தர் இருப்பார்ல, நீங்க யாரும் நினைக்கிறீங்க கொண்டு வாங்க பாப்போம், அவருக்கு 10 தெரியாது. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லணும்னா யாரை கொண்டு வரணும், அல்லாஹ் தான் கொண்டு வரணும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் எல்லாம் தெரியுமே தவிர, மனிதன் என்று இருந்து விட்டால் அவனுக்கு எல்லாமே தெரியாது. பெரிய ஆலிமா இருந்தாலும் அவருக்கு தெரியாது உண்டா இல்லையா? அப்புறம் என்ன போட்டு நான் சொல்லக்கூடாதுங்கிற, எனக்கு 10 தெரியாது, அவர் ஒன்னு தெரியாதுல, தெரியாம இருக்கிறமா இல்லையா எல்லாருமே? அப்ப எல்லாம் தெரிஞ்சவர்கள்ங்கிற மாதிரியா ஒருத்தன் நினைக்கிறதும், ஒன்னும் தெரியாதவ மாதிரி மற்றவன் நினைக்கிறதும், இதெல்லாம் வந்து அந்த சத்தியத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது. இப்படி பார்க்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்ம உலக விஷயத்துல என்ன செய்வோம், இதே விஷயத்த முத சொன்ன உதாரணத்தும் செயின் வச்சுக்கிறீங்க, பெரிய தலைப்பா அச்சுப்பா விட்டு அஜர்த்து வர்றாரு, அதை சாக்கடையில் போடுங்கிற போடுவீங்களா, அஜர்த்த பாப்பியில மோதத்த பாப்பியில எதை பாக்குறோம், ஒரு செயின் வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய அஜர்த்து வர்றாரு, பார்த்தாலும் பயங்கரமான தோற்றமா இருக்காரு, தலைப்பா பெருசா இருக்கு, ஜுப்பா போட்டிருக்காரு, வயசான ஒரு ஆளார், படுத்த பலமா இருக்காரு, ஊரு புறம் அவருக்கு நல்ல பேரா இருக்குது, ஊரு தகச்சத்து விட மாட்டார், அப்படி அப்படியே பேர் எடுத்திருக்கிறாரு. அவர் வர்றாரு, என்னம்மா செயின் வச்சுக்கிட்டு இருக்க, வலையில போட்டுருக்க, குப்பையில போடுமா, கிறுக்கு பயில அப்படின்னு அஜர்த்து நினைப்பில கிறுக்க மீறா, அடே எவ்வளவு காசு, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து சேர்த்து வாங்கியிருக்கிறேன், இது கொண்டே நீ போட சொல்லு கேட்கல இல்லையா? அப்ப நம்ம எதை பார்க்க மாட்டோங்க, நமக்கு லாஸ் ஆகும் போது மட்டும் அஜர்த்து தெரிய மாட்டேங்குது, தீனு லாஸ் ஆகும் போது தெரியுது, துன்யா லாஸ் ஆனா துன்யா நஷ்டமாகும் போது மட்டும் இவன் அஜர்த்துங்கிறான், ஏன் நகையை பத்து குப்பையில போட சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய, துணியா தீ வீட்டுக்கு தீ வச்சு கொடுத்துங்கிறான், கொடுத்துல நீங்க அஜர்த் சொன்னா கொடுத்துவீங்களா? அப்ப சொல்றோம் அஜர்த்துன்னு பாக்குறீங்களா, என்ன சொல்றான் பாக்குறீங்களா, இவன் கொடுத்தவன சொல்றான் இவன் அப்படிங்கும் போது இவன் வந்துருது, இவர் நினைச்சது எங்க வருது, இவன் கிறுக்கவன் வீட்டை போய் கொடுத்து சொல்றான், அப்படி மார்க்கத்தையும் பாருங்க, மார்க்கத்துல சொல்றவன் பெரிய தாடி வச்சுக்கிறாங்க, அதை ஏன் பாக்குறீங்க, அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொல்றான், இவன் ஓய்ச்சிட்டு கூலி கேட்கறான், வேணாங்கிறான், எது சரி, அவன் என்ன செய்யறான், பார்சல் பண்ணி அனுப்பவும் குரானுங்கிறான், இவன் ஏன்டா ஏமாத்திரியாங்கிறான், எந்த எது சரி, இப்படி சிந்திக்கிறதா, தலப்பா பாத்திரம் சிந்திக்கிறதா, இவர்களுக்கு அந்த தலப்பா ஜிப்பா தான் பையனை தடையா நிக்கிறது, பாக்குறாங்க இல்ல, பிடிப்பிள்ளா இருக்கிறாங்க, தௌஹீதம் பத்தி எவன் எடுத்தாலும் சின்ன பிள்ளைவா இருக்கிறாங்க, முக்கவாசி அப்படிதான், 90 அப்படிதான் இருக்கு, 95 அப்படிதான் இருக்கு, இல்ல பிடிப்பிடி அங்க பாரு, எவ்வளவு வாட்ட சட்டமா இருக்கிறாங்க, வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு, பாடி எவ்வளவு பெருசா இருக்கு, அப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு செய்யுது, அவருக்கு என்னங்கடா இது, நியாயம் வேணாமா, நீங்க எல்லாம் மார்க்கம் சொல்ல வந்துட்டீங்க, இது மாற வேண்டும். அப்ப துன்யாவில் நீங்க எப்படி செய்தியை பாக்குறீங்களோ அந்த மாதிரி மார்க்கத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை என்ன செய்ய முடியாது, வழி கெடுக்க முடியாது.